ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்ண போறாங்களா இல்லையோ, ஏடா கூடமான வேலையை நல்லா பண்றாங்க, அந்த ஃபைனான்ஸ் அம்மங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்தவே பாப்பா மலை நல்லா இருக்கே அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கயிறுல ஸ்கிப்பிங் பண்றவங்க இல்லடா, நாங்க ராட்ல ஸ்கிப்பிங் பண்ணுவோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலேறும் கப்பலப்பா, கரை தட்டி நிக்குதப்பா. மத்த ஊர் பாட்டி எல்லாம் பாருங்க, எப்படி இந்த வயசுலயும் வெயிட் லிப்ட் எல்லாம் பண்ணி கெத்து காமிக்கிறாங்க. இதுவே எங்க ஊர்ல இருக்க பாட்டிங்களை பாக்கணுமே. ஒரு பொண்ணும் பையனும் அங்க இருந்து வந்தாங்கப்பா. இதுல இந்த கல்யாணம் முடியணும் பஞ்ச கவுர் கேட்டிருக்காங்க. வேற யாரும் வரல, ரெண்டே பேர் தான் தனியா கூட போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதை விட பெருசா யாரும் மோட்டிவேஷன் பண்ண முடியாது நினைக்கிறேன். அதை அக்கா நிரூபிச்சு கட்டிட்டாங்க. சிவனாண்டி எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா. என்னடே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பிடிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையாடா. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. இவங்க பண்றதுலாம் பாக்குறதுக்கு ஒர்க் அவுட் பண்ற போலவே இல்ல, அந்த ஆண்டிய கரெக்ட் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவரு பிடிச்சிட்டாரு, ஆண்டி பிடிச்சிட்டாரு, பய பிடிச்சிட்டாரு. எல்லாம் டெக்னாலஜி. பீக் அவர்ஸ்ல ஜிம்முக்கு போய் பார்க்கணுமே. நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துச்சுனா திரும்பி பார்க்கிறதுக்கு அது இருக்காது. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா, என்ன வாய் ஊறுதானே, கொஞ்சம் ஊறுதானே. என்ன சொல்றேன்னு இப்ப உங்களுக்கு புரியாது. பொண்டாட்டி கூட ஷாப்பிங் போனீங்கன்னா அப்ப புரியும் உங்களுக்கு. அங்க பாருங்க கேக்கு, அங்க கேஎஃப்சி இருக்கு பாருங்க, கூட்டிட்டு போங்க. ஐயோ 3/4 பேண்ட் ஆஃபர்ல போட்டிருக்கான், வாங்கிட்டு வரலாம் வாங்க. ஏங்க பீசா, ஏங்க இந்த Dress எனக்கு நல்லா இருக்கும்ல. ஜிம்முக்கு நாங்களும் வரலாமா? டேய் ஏண்டா போ சட்டை கட்டற. ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல.
டேய் யாரா அது என் ஷூ லேஸ புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கறதே? எல்லா ஜிம்லயும் இப்படி ஒருத்தர் இருப்பான். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ப்ரோ பேக் நல்லா தூக்கி இந்த பொசிஷன்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க ப்ரோ சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த யூனிசெக்ஸ் ஜிம் ஏன்டா கண்டுபிடிச்சது? இந்த காதோலர்கள் பண்ற அக்கபுரி தாங்க முடியலையே, ரூம்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க ஜிம்ல பண்ணிட்டு இருக்குதுங்க. ஒர்க் அவுட் பண்ணலாம்னு வந்தா இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஐயோ தெரியாதனமா என் பொண்டாட்டிய ஜிம்ல சேர்த்து விட்டனே, என் கண்ணு முன்னாடியே பொண்டாட்டிய வெறிக்க வெறிக்க பாக்குறானுங்களே. கொய்யால இருக்கடா, இனிமே எவன் பாக்குறீங்கன்னு பாக்குறேன். அந்த புருஷனோட கஷ்டம் உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். பாவம் அந்த மனுஷன். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. எல்லாருக்கும் காதலி கூட இப்படி ஆடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா நம்ம நேரம் நம்பி இன்னைக்கு உனக்கு லெக் ஒர்க் அவுட்டு, ஸ்குவாட் போடுப்பா. பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை சொக்கு. அந்த பொண்ணு அப்படி ஏன் சொல்றா? அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து நோட் பண்ணுங்கப்பா. எனக்கு என்ன தெரியும் இவங்க நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். இனிமே இடுப்பு வெளியே தெரிஞ்சு அடுப்புல கம்பிய காய வச்சிருந்துருவேன். இழுப்பாரம்ல. இதுல வேற கப்பல் கோல்ஸ், ஜிம் கோல்ஸ் வேற. சிங்கிளா போய் ஒர்க் அவுட் பண்றவன சாவடிக்கிறாங்க. சார் பார்த்தா என்ன பிள்ளை, நம்ம ஜாலியா இருப்போம், நம்ம ஜாலியா இருப்போம். அப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உன்னை தூக்கி வச்சு அவ்வளவுதான், அதுதான் லவ். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ், எனக்கு அதான் தெரியும், நான் அப்படிதான் இருப்பேன். படுத்துறதுனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. கடவுளே கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. சார் கொஞ்சம் தலைங்க. என்னமா சார் இவ்வளவு வெயிட் மாறினாலும் ஈஸியாவே இருக்கு. ஐயோ அங்க அரிக்குதே, பேசாம இந்த கயிறை வச்சு ஒர்க் அவுட் பண்ற போல சொரிஞ்சிப்போம். இன்னைக்கு ட்ரைசெப்ஸ் டே, ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ரெடி ஸ்டார்ட். என்னடா இது, இதான் நார்ற மாதிரி இருக்கு, ஆய் மாதிரி இருக்கு, நாத்தம் என்ன ஹெவியா அடிக்குது, என்ன இதை மஞ்சளா இருக்கு. நக்கிறேன்
மச்சான் மச்சான், டேய் இங்க பாருடா, டேய் குயல எங்க பாரு, அங்க பாருடா, டேய் அக்கா ரொம்ப அழகா இருக்கங்கள, அட கொக்கா மவ. ஐயோ மாஸ்டர், முடியல மாஸ்டர், ஜிம்ல சேர்ற பண்ணி என்ன சொன்னேன், நான் நெருப்புடா, இனிமே நீ ரெடிமேடு ஆடுடா, தகுதிக்கு மீறி ஸ்டார்ட் பீசிங். கொஞ்சம் கடமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம், மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ நீங்க பண்ணு சரியா எங்க நீ பண்ணு பாப்போம் நீங்க போங்க மாஸ்டர் நான் பாத்துக்கறேன் அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிடுவேன். அடங்கப்பா, எவ்வளவு பேரை வீட்டை மாத்திக்கிட்டு இருக்க நீ? 508, 509, 510, 600. தின்னுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்றது எப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட தான் கத்துக்கணும். எல்லாரும் உடம்ப குறைக்க தான் ஜிம்முக்கு வருவாங்க, இந்த பொண்ணு ஜிம்முக்கு வந்து தின்னுக்கிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. மத்த சாங்க ஓடும்போதுலாம் ஜிம்ல மோட்டிவேஷனலா ஒர்க் அவுட் பண்ற பயப்பிள்ளைங்க, ஐட்டம் சாங்க ஓடும்போது மட்டும் ஆனு வாய பொழுது பாத்துட்டு இருக்கானுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, இது போல ஃபன்னான வீடியோஸ் பக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பரட்டா. தேங்க் யூ.